ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உன்னால் முடியும் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய 27 ரீசனிங் டாபிக்ஸ் இருக்குது மேக்ஸில், சரியா? அதுவும் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இது ரீசனிங் டாபிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரீசனிங்ஸ் அப்படின்னு தான் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நார்மலாக நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு குரூப் டூக்கு குரூப் ஃபோருக்கு பார்க்குற மாதிரி மேக்ஸ் கொஷன்ஸாக இல்லாமல் ரீசனிங் பேஸ் இருக்கக்கூடிய 40 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, சரியா? மொத்தம் 200 கேள்விகளில் 40 கேள்விகள். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் சைடில் 75 ஜிஎஸ் கேள்விகள் ப்ளஸ் ஒரு 25 மேக்ஸ் கேள்விகள் இப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ மாற்றியிருக்கக்கூடிய குரூப் டூ ஏ சிலபஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 கேள்விகளில் நமக்கு 40 கேள்விகள் மேக்ஸ் ஆகவும் 60 கேள்விகள் தமிழ் இலக்கண கேள்விகளாகவும் கேட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 100 கேள்விகள் வந்து ஜிஎஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த 40 ரீசனிங் கேள்விகளை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நமக்கு எத்தனை சிலபஸில் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 27 டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரீசனிங்க்கான சிலபஸ் வந்து குரூப் டூ ஏவுக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 27 ரீசனிங் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஸ் கணக்குகள் தான். பாருங்கள், டே 1 ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்க போகிறது டைஸ் கணக்குகள். இந்த டைஸ் கணக்குகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேஜ் ஆஃப் நோட்ஸ் தான் இருக்க போகுது. அதாவது டைஸை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், டைஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான கேள்விகள், சரியா? ஸோ எந்த மாதிரியான மாடல்லெல்லாம் வந்து டைஸ் கணக்குகள் இருக்கும், அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கான ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சரியா? இந்த நோட்ஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு 6 பக்கம் நோட்ஸ் தான். எத்தனை விதமான க்வெஸ்சன்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 டைப்ஸ் ஆஃப் டைஸ் கணக்குகள் தான் பார்க்க போகிறோம், சரியா? 7 விதமாக கேட்டாங்கனாலும், சரியா, அதை எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குறிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து டைஸ் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது டைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும். ஸோ டைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசில் பரமபத விளையாட்டு விளையாடிருப்போம், சரியா? ஸோ 1 to 100 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைமும் இந்த டைஸை வந்து நம்ம உருட்டி எத்தனை நம்பர் வருதோ 1 to 6 வரைக்கும், நம்ம ஒரே டைஸ் உருட்டினோம்னா 1 to 6 வரைக்கும் வரும். ஸோ 2 டைஸ் உருட்டும் போது வந்து இதில் ஒரு ஃபஸ்ட்டு டைஸில் ஒரு 1 வருது, அடுத்த டைஸில் 5 வருதுன்னா டோட்டலாக கூட்டி அந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பாக்ஸாக கொண்டு போயிட்டே இருப்போம். அத்தனை கவுண்ட் கொண்டு போகும்போது நம்ம வந்து ஏணி இருந்ததுன்னா, சரியா, அந்த இடத்துல நம்ம சல்லுன்னு மேலே போயிடுவோம். அதே போல் பாம்பு இருக்கிற இடத்துல வந்தோம்னா அந்த இடத்துல கொத்துச்சுன்னா நம்ம கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி பரமபதம் விளையாடிருப்போம். ஸோ அதுதான் வந்து நமக்கு டைஸுக்கான மாடல், சரியா? எப்படி இருக்கும், அது நமக்கு கனச்சதுர வடிவத்தில் இருக்கும். ஸோ மாடல் வரைஞ்சி காட்டியாச்சு, சரியா? நமக்கு என்ன வடிவத்தில் இருக்கும், கனச்சதுர வடிவத்தில். எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டைஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், டைஸ் அதாவது பகடை அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடிய பக்கங்கள் எத்தனை, மொத்தம் 6 பாருங்கள், சதுர வடிவில் இருக்கும். அதை சுற்றியும் கனச்சதுர வடிவம் உருவாக்கும் போது நமக்கு மொத்தமாக எத்தனை பக்கம் வரும், நமக்கு தெரிகிறது ஃபேஸ் தெரிகிறது பார்த்திங்கன்னா 1, 2, 3 பக்கம் தான் இருக்கும். இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கு ஆப்போசிட்டாக நேர் எதிராக இன்னொரு பக்கம் இருக்கும். 3 அப்படிங்கிற நம்பருக்கு ஆப்போசிட்டாக நேர் எதிராக இந்த 2 பக்கங்களுக்கு இடையில் மறைஞ்ச அந்த பக்கம் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இங்கே மேல் பகுதியில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம தரையில் வச்சுருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணால் அடிப்பக்கத்தில் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ மொத்தமாக எத்தனை பக்கம் இருக்கும், 6 பக்கம், சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ச் பை இன்ச்சாக இருக்கிற எல்லா விஷயமுமே வீடியோவில் சொல்லிட போகிறேன். இருக்கிற எல்லா மாடல்ஸுமே உங்களுக்கு நடத்தி கொடுத்துட போகிறேன். வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு முறை அதிகபட்சமாக நம்ம எத்தனை பக்கங்களை தான் பார்க்க முடியும், ஒரு டைஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு டைஸை நம்ம எந்த நிலையிலிருந்து பார்த்தாலுமே நமக்கு எத்தனை பக்கங்கள் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா 3 பக்கங்கள் மட்டும்தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல டைஸ் எழுதியிருக்கேன், 1, 2, 3. ஸோ இந்த இடத்துல நின்று பார்த்தோம்னா ஒருவேளை நமக்கு வந்து இந்த 2 ஆப்போசிட் சைடு தெரியுமே தவிர இந்த 2 நம்பர் தெரியாது, சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துலருந்து எந்த நிலையிலிருந்து பார்த்தாலுமே நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் பக்கங்கள், அதிகபட்சம் நம்ம எத்தனை பக்கத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னா 3 பக்கங்களை தான் பார்க்க முடியும். ஸோ இந்த பகடைகளை பொறுத்த வரைக்கும் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய எண் என்னன்னு கேட்கலாம், எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்து என்னன்னு கேட்கலாம், எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய குறியீடு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ க்வெஸ்சன்ஸ் எதை பேஸ் பண்ணியெல்லாம் ரைஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்களை பேஸ் பண்ணியிருக்கலாம், எழுத்துக்களை பேஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு டாட் வச்சு கொடுத்துருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு டயக்ராம் சிம்பிள்ஸ் போட்டு கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி எதை பேஸ் பண்ணினாலும்
அந்த டைஸ் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ நமக்கு கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரியா? எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். என்ன பேஸ் பண்ணி கேட்டால் இரண்டின் எதிர்பக்கமும் கேட்பாங்க. ஒரு எழுத்தாக இருந்ததுன்னா பியின் எக்ஸாம்பிளுக்கு தான், ஒரு பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கத்துக்கு எதிர்பக்கத்தில் என்ன பக்கம் இருக்கும் அப்படின்லாம் கேட்கலாம். சரியா? எத்தனை பகடைகள் கேள்வியில் இடம்பெறும்? ஸோ நமக்கு வந்து பகடை கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு டைஸ் கொடுத்துட்டு கூட பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1, 2, 3 புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த 1, 2, 3ங்கிறதே எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மேக்ஸ் வந்து கஷ்டமானது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நம்ம வீடியோ வந்து அனலைஸ் பண்ணால் புரிஞ்சுக்கணும், ரொம்ப எளிமையாக அதிகபட்சமாக வந்து ஆழ்ந்து பொறுமையாக சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கான்செப்டும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லலான்ட்ருக்கேன். சரியா? ஸோ ரொம்ப வேகமாக போடுறவங்களுக்கு வந்து இது என்ன இவ்வளோ மெதுவாக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு புரியாதவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டுருக்கேன், இவ்வளோ சிம்பிள் நம்பர்ஸாக வந்து நான் சொல்லிட்டுருக்கேன். சரியா? இப்போது எத்தனை பகடைகளில் கேள்வி இடம்பெறும் அப்படின்னா, ஒரு பகடை கொடுத்தும் கேள்வி கேட்கலாம், 2 பகடைகள் கொடுத்து கேள்வி கேட்கலாம், 3 பகடைகள் கொடுத்தும் க்வெஸ்சன் கேட்கலாம், 4 பகடைகளும் சம்டைம்ஸில் கொடுத்து க்வெஸ்சன் கேட்கலாம். சரியா? ஆனால் எத்தனை பகடைகள் கேள்வியில் இருந்தால் நம்ம வந்து எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம்னு பாருங்களேன். ஒரு பகடை மட்டும் கொடுத்து நமக்கு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இங்கே ஒரு பகடை தான் இருக்குது, நமக்கு தெரிஞ்சதே வந்து 3 ஃபேஸஸ் தான் தெரியுது. 1 தெரியுது, 2 தெரியுது, 3 தெரியுது. இந்த 3 பக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்கள் தான் தெரியுது, இன்னும் 3 பக்க எண்கள் வந்து தெரியலை. இதில் 1 எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு பகடை இருக்குது, ஒரு பகடை மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. 1 அப்படின்னா நீங்கள் 7 ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஒரு பகடை தான் இருக்குது, ஒரு பகடையில் 3 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7, அதாவது இந்த நம்பர் கூட எதை கூட்டினா 7 வரும், இந்த நம்பர் கூட எதை கூட்டினா 7 வரும், இந்த நம்பர் கூட எதை கூட்டினா 7 வரும், அவ்வளோதான். இது தெரிஞ்சிச்சுனாவே ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதாவது எதிரெதிரே இருக்கக்கூடிய பக்கங்களுடைய கூடுதல் தான் 7 ஒரு பகடை கொடுக்கும்போது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிரெதிரே இருக்கக்கூடிய பக்கங்கள் தான் 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன கொடுத்துருந்தேன், 1, 2, 3 கொடுத்துருந்தேன்னா 1, 2, 3. அப்போ 1 எதிர்பக்கம் என்ன அப்படின்னா, எதை கூட்டினா 1 + 6 = 7, 2 + 5 = 7, 3 + 4 = 7. அப்போ 1 எதிர்பக்கம் 6, 2 எதிர்பக்கம் 5, 3 எதிர்பக்கம் 4. இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணெய் கொடுத்து தான் அதோட எதிர்பக்கத்தை கேட்க போகிறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம அது கூட எதை கூட்டினா நமக்கு 7 வருமோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். க்வெஸ்சன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஒரு பகடையை வச்சு கூட கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு டவுட் ஆகலாம் இல்லையா, அதுக்காக தான் இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். சரியா? எத்தனை பகடைகளை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கே, நமக்கு 2 பகடை கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 பகடை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, 3-4 பகடைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை பகடைகளை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது 2 பகடைகளை கம்பேர் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் அந்த கம்பேர் பண்ணக்கூடிய, அதாவது எந்த 2 பகடை கொடுத்துருக்கிற 3 பகடையில் 1 பகடையை விட்டுட்டு 2 பகடையை வச்சு மட்டும் ஆன்சர் எடுக்கணும். அதே மாதிரி 4 பகடை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பகடைகளை விட்டுட்டு 2 பகடைகளை வச்சு மட்டும் ஆன்சர் எடுக்கணும். அது எந்த 2 பகடைகள், அதாவது எந்த 2 டைஸ் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்க தெரியணும், அதை கண்டுபிடிக்க தெரியணும், அதுதான் ட்ரிக்ஸ். சரியா? ஸோ பார்க்கலாம். அது முக்கியமாக பாருங்களேன், எதிரெதிர் பக்கங்கள் எப்போவுமே அருகில் இருக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பகடை இருக்குது, முன்ன மாதிரியே வரைஞ்சிக்கலாம், நம்ம ஒரு பகடை வரைஞ்சிக்கலாம். இப்போது 6 வச்சுருக்கேன் இந்த இடத்துல, 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் எழுதிக்கிறேன், 4 நம்பர் எழுதிக்கிறேன், 2, 4, 6. இப்போது 2 எதிர்பக்கம் 2 பக்கத்துலேயே அமையுமா? கிடையாது. 2 பக்கத்தில் 4, 6, 4 இருக்குது. எதிராக இருக்கிற பக்கம் எப்போவுமே என்ன ஆகாது, அருகில் வந்து அமையாது. அருகே இருக்கக்கூடிய பக்கம் எப்பொழுதுமே எதிர்பக்கமாக மாற முடியாது, இதுதான் கான்செப்ட். சரியா? எதிரெதிரே இருக்கக்கூடிய பக்கங்கள் அருகருகே அமைவது கிடையாது, அருகருகே அமையக்கூடிய பக்கங்களாக இருந்தால் அது எதிரெதிர் பக்கங்களாக இருக்காது. அடுத்து பாருங்க, ஒரு பகடைக்கு எத்தனை பக்கம் இருக்கும், 6 பக்கம். இது முதல்ல நம்ம பார்த்தது தான். சரியா? அதில் 3 பக்கங்கள் மட்டும்தான் நம்ம கண்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பக்கத்துக்கு அடுத்துள்ள பக்கம், அதாவது இந்த பக்கத்துக்கு அடுத்து என்ன இருக்குது, இந்த பக்கத்துக்கு அடுத்து என்னதுக்கு, அதாவது ஒரு பகடையில் நம்ம ஒரு பக்கம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதுக்கு 4 பக்கங்கள் வருதான். அப்போ அந்த 4 அடுத்த சைட்லேயும் ஒரு பக்கங்கள் இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இருந்ததுன்னா அதுக்கு எத்தனை அடுத்துள்ள பக்கம் இருக்கும், 4 அடுத்துள்ள பக்கம் இருக்கும். ஆனால் ஒரு பக்கத்துக்கு ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்துக்கணும், இந்த டாட் அச்சு பக்கத்தை எடுத்துக்கிறோன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் எத்தனை பக்கம் மட்டும் தான் இருக்கும், 1 மட்டும் தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்துள்ள பக்கம்னு கேட்டால் 4 இருக்கும், எதிர்பக்கம் அப்படின்னு கேட்டால் 1 இருக்கும். ஸோ இப்போ நம்ம கணக்குகளுக்கு போயிடலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைப் 1. சரியா? பகடையில் எந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்காது. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது நமக்கு 2 பகடைகள் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன்,
ரெண்டு பகடைகள் கொடுத்துட்டாங்க. ஒரு பகடையில் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது, இன்னொரு பகடையில் நாலு அஞ்சு ஆறுன்னு இருக்குது. சரியா, இந்த ரெண்டு பகடையில் வந்த நம்பர் மறுபடியும் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு எண் வந்து ஒரு டைம் மட்டும்தான் வந்திருக்கு, அந்த எண் வந்து இன்னொரு பகடையில் ரிப்பீட் ஆகலை அப்படின்னா அந்த டைஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான கணக்குகளுக்கு தான் நம்ம அந்த ஏழு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பகடை கொடுக்கும்போது நம்ம ஏழுன்னு தான் சொல்லி ஞாபகம் வச்சோம். இதே மாதிரி ஒரு எண் வந்து திரும்பவும் ரிப்பீட் ஆகலை அப்படிங்கிற போதும் ஒரு எண் கூட ரிப்பீட் ஆகலை எந்த இடத்துலையுமே. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு முறை மட்டும்தான் இருந்ததுன்னா கூடுதல் என்னன்னு வச்சுக்கணும், நம்ம ஏழு அப்படின்னு வச்சுக்கணும். சரியா, நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்களோ, ஸோ இரண்டின் எதிர்பக்கம் அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டு அப்படின்னு வந்து ஏழு எண் எப்படி வரும், ரெண்டு கூட வந்து அஞ்சு கூட்டினா ஏழுன்னு வரும். ஸோ ரெண்டு கூட்டல் அஞ்சு தான் ஏழு, டக்குன்னு ஆன்சர் சொல்லிட முடியணும். நம்ம வந்து இதை யோசனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏழு அப்படிங்கிறது வந்து ரெண்டு கூட எதை கூட்டினா ஏழு, அஞ்சு. அப்போ ரெண்டின் எதிர்பக்கம்னா அஞ்சு, அஞ்சின் எதிர்பக்கம் வந்து ஏழு. ஸோ அந்த மாதிரி நான் எல்லாத்துக்குமே இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த டைஸில் ஒன்றின் எதிர்பக்கம் அப்படின்னு கேட்டால் ஒன்று கூட்டல் ஆறு ஏழு, ரெண்டு கூட்டல் அஞ்சு ஏழு, மூணு கூட்டல் நாலு ஏழு. ஸோ இதில் ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கு ஆறுங்கிற நம்பரும், ஆறு அப்படிங்கிற நம்பருக்கு ஒன்றுங்கிற நம்பரும் எதிர் எதிர்பக்கங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்னோட எதிர்பக்கம் கேட்டால் ஆறுன்னு போடணும், ஆறின் எதிர்பக்கம்னு கேட்டால் ஒன்றுன்னு போடணும். அந்த மாதிரி இரண்டின் எதிர்பக்கம் கேட்டால் அஞ்சு, ஐந்தின் எதிர்பக்கம் வந்து இரண்டு, மூன்றின் எதிர்பக்கம் நான்கு, நான்கின் எதிர்பக்கம் மூன்று, அவ்வளோதான். அடுத்து இது வந்து ரெண்டாவது டைப், ஏதாவது ஒரு எண் மட்டும் பொதுவாக இருக்கும். சரியா, ஏதாவது ஒரு எண் மட்டும் பொதுவாக இருக்கும், அது பொதுவான இடத்துலையே இருக்கும் அப்படின்னா. இங்கே வந்து இந்த கான்செப்டே பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு மெத்தடில் போட்டேன். இங்கே வந்து ஏதாவது ஒரு நம்பர் பொதுவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுங்கிற நம்பர் இங்கே எது பொதுவாக இருக்குது, ரெண்டு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ரெண்டுங்கிற நம்பர் தான் பொதுவாக இருக்குது. அதாவது இந்த நம்பரில் வந்து ரெண்டு அஞ்சு ஆறு, ரெண்டு அஞ்சு ஆறு. இந்த நம்பரில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஒன்று அப்படின் இருக்கு. ஸோ நமக்கு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டுங்கிற நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்கு, வேறு எந்த நம்பரும் ரிப்பீட் ஆகலை. சரியா, இப்படி இருக்கும்போது ரெண்டுங்கிற நம்பர் வந்து இங்கேயும் மேல் நோக்கிய பக்கமாக இருக்குது, இந்த இடத்துலையும் மேல் நோக்கிய பக்கமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது முன்னே இருக்கக்கூடிய பக்கத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய பக்கமும் அருகில் இருக்கக்கூடிய பக்கத்துக்கு அருகே இருக்கக்கூடிய பக்கமுமே எதிரெதிர் பக்கங்களாக அமையும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ரெண்டு அப்படிங்கிற எண் வந்து ஒரே இடத்துல மேல் பக்கத்தை நோக்கியே இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய ஐந்தின் எதிர்பக்கம் ஒன்று, நாலு ஆறின் எதிர்பக்கம் மூன்று. இந்த மெத்தடில் போடாமல் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா கிளாக் வைஸ், அதாவது ரெண்டு அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது, அந்த ரெண்டு நம்பரையும் நான் எழுதிக்கிட்டேன். ரெண்டு அப்படிங்கிற நம்பர்லேருந்து கடிகாரம் சுற்றுற திசையில் நம்ம சுற்றும் போது முதல்ல வர நம்பர் என்ன அப்படின்னா ஆறு. அந்த ஆறு அப்படிங்கிற நம்பரில் இன்னும் கொஞ்சம் சுற்றி போனோம்னா நமக்கு வரக்கூடிய நம்பர் அஞ்சு. அதே மாதிரி தான் இங்கே ரெண்டு அப்படிங்கிற நம்பரை முதன்மையாக வச்சுக்கிட்டு ரெண்டு அப்படிங்கிற நம்பர்லேருந்து எங்கே போக போகிறோம், மூணு. மூணுங்கிற நம்பர்லேருந்து எங்கே வர போகிறோம், ஒன்று. ஸோ இதில் எல்லா நம்பரும் வந்திருக்கும் பாருங்கள். இங்கே ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மட்டும் காமனாக இருக்குது, ஆறின் எதிர்பக்கம் மூணு, ஐந்தின் எதிர்பக்கம் ஒன்று. ஸோ இப்போ ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் நம்ம நம்பர் எடுத்துக்கும் போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி தொடர்ச்சியாக நம்பர் எடுக்கும்போது நமக்கு இங்கே என்னென்ன நம்பர் வந்துருச்சுன்னா ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அடிபட்டு போச்சு, ஆறுங்கிற நம்பரும் ஆல்ரெடி வந்துருச்சு, அஞ்சுங்கிற நம்பரும் வந்தாச்சு, இங்கே மூணுங்கிற நம்பரும் வந்தாச்சு, ஒன்றுங்கிற நம்பரும் வந்தாச்சு. ஸோ மூணையும் ஒன்றையும் அடிச்சிடலாம், மீதி இருக்கக்கூடியது நாலு. அது மட்டும்தான், இங்கே ரெண்டு ரெண்டுன்னு இருக்குல்ல, ஸோ ரெண்டின் எதிர்பக்கம் நாலாகவும் நாலின் எதிர்பக்கம் ரெண்டாகவும் இருக்கும். இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா, ஸோ நமக்கு இங்கே ரெண்டின் எதிர்பக்கம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதையும் கண்டுபிடிக்க தெரியணும் இல்லையா. அதனால் அடுத்து பாருங்கள், இங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தோட எதிர்பக்கம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஐந்து அப்படிங்கிற எண்ணுக்கு நேராக இங்கே என்ன இருக்குது, ஒன்று. ஐந்தின் எதிர்பக்கம் ஒன்று, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், ஏதேனும் இரண்டு எண்கள் ஒரே மாதிரி இருந்தால் மீதம் உள்ள பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்றுக்கு எதிர்பக்கங்களாக அமையும். அதாவது ரெண்டு டைஸ் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டு டைஸில் ரெண்டு மொத்தம் மூணு மூணு நம்பர் இருக்கக்கூடியது. சரியா, மூணு மூணு நம்பர் ஒவ்வொரு டைஸ்லையும் இருக்கும், அதில் ரெண்டு ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் ரெண்டு மூணு அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதுலேயும் ரெண்டு மூணுன்னு இருக்குது. ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடியது வந்து ஆறு ஒன்று மட்டும்தான். அப்போ இந்த ஆறு அப்படிங்கிற நம்பருக்கு ஒன்றுங்கிறது தான் எதிர்பக்கம், ஒன்று அப்படிங்கிறதுக்கு வந்து ஆறுங்கிறது தான் எதிர்பக்கம். சரியா, ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு மீதம் இருக்கக்கூடிய அந்த எண்ணை பற்றி மட்டும்தான் கேட்பாங்க. ஒன்று கேட்டால் ஆறின் எதிர்பக்கம் அப்படின்னு கேட்கலாம், அல்லது ஒன்றின் எதிர்பக்கம்னு கேட்கலாம். ஆறின் எதிர்பக்கம்னு கேட்டால் ஒன்று, ஒன்றின் எதிர்பக்கம்னு கேட்டால் ஆறு. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு டைஸ் இருக்கணும், அந்த ரெண்டு டைஸில் வந்து மொத்தம் மூணு நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும். இதே இதில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் எழுதுங்களேன், ரெண்டு, ரெண்டுலேருந்து எங்கே போயிருக்கு மூணு, மூணுலேருந்து ஆறு.
அடுத்து இங்கே ரெண்டு, ரெண்டுலேருந்து எங்கே போயிருக்கோம், மூணு, மூணுலேருந்து ஒன்று. ஸோ இரண்டு எண்களுமே ஒரே மாதிரி இருக்குது, அப்போ மீதி இருக்கக்கூடிய எண்கள் ஒன்றுக்கு ஒன்று எதிர் எதிர் பக்கங்கள். இது கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் போயிடலாமா? இது வந்து உங்களுக்கு பயிற்சி கணக்கு தான். இந்த க்வெஸ்சன்ஸை வந்து நீங்கள் க்வெஸ்சனை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, ஆன்சர் வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஃபஸ்ட் க்வெஸ்சன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் க்வெஸ்சன் நோட் பண்ணிக்கோங்க, ஆர் எல்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கணக்கு வந்து ஒன்றின் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன், சரியா? இந்த கணக்குக்கு, முதல் கணக்குக்கு வந்து, முதல் டைஸ் கணக்கு ஒன்றின் எதிர்ப்பக்கம், அடுத்த டைஸ் கணக்கில் வந்து ஆறின் எதிர்ப்பக்கம். இது ரெண்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மூணாவது கணக்கு பாருங்கள், மூணாவது கணக்கில் வந்து நாலின் எதிர்ப்பக்கம் கேட்டிருக்கேன். ஸோ மேலே நம்ம நடத்தின கான்செப்டில் மட்டும்தான் இந்த க்வெஸ்சன் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், இது ஒரு நாலாவது டைப் கணக்கு, சரியா? டைஸ் கணக்குலேயே நமக்கு வந்து டைஸ் வந்து க்ளோஸ்டாக இல்லாமல் டைஸ் வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா பகடைகள் வந்து அந்த ஒவ்வொரு பக்கங்களும் தெளிவாக தெரிகிற மாதிரி ஆறு பக்கங்களுமே நமக்கு, நம்ம வந்து பகடையில் மூணு பக்கங்கள் தான் தெரியும்னு சொல்லியிருந்தோம். ஸோ பகடைகளை வந்து பிரித்து அடுக்கும்போது நமக்கு ஆறு பக்கங்களும் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ எப்படி எதிரெதிர் பக்கங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது ஒரு டைப் என்ன அப்படின்னா நமக்கு நேர்கோடு வச்சு நம்ம பார்க்கணும், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்க்கணும், சரியா? அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது ஒன்று விட்டு நம்பர் எடுத்துக்கணும், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் கான்செப்ட். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துறாங்க, பிரித்து பிரித்து ஆறு நம்பருமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பக்கங்களை தான் எடுத்துக்கணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பக்கத்தில் ஒன்று விட்டு நம்பர் எடுத்துக்கணும், சரியா? அதுதான் வந்து எதிரெதிராக அமையும். ஒன்று விட்டு இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து எதிரெதிராக அமையும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இங்கே நான் ஆரம்பர் போட்டிருக்கேன்னா இதில் 6, 3, 1, 5 கொடுத்துருக்காங்க. இங்கே 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. இதில் 6 நம்பரும் 1 நம்பரும் தனியாக இருக்குது, இங்கே 4 நம்பரும் 2 நம்பரும் தனியாக இருக்குது. ஸோ ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அந்த தனித்தனியாக இருக்கிறது வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிர்ப்பக்கங்களாக இருக்கும், சரியா? இங்கே 4 நம்பர் இருக்குது, அப்போ ஒன்று விட்டு தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், இங்கே ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், 6 எதிர்ப்பக்கமாக என்ன வரும் அப்படின்னா 1 அப்படின்னு வரும். 6 பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 எடுத்துக்கக்கூடாது. ஸோ 6 டச் பண்ணி தான் 2 இருக்குது, அதை எடுத்துக்கக்கூடாது. 6 டச் பண்ணி தான் 4 இருக்குது, அதையும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ 6 தாண்டி 1 விட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற எண் தான். ஸோ 6 அப்படிங்கிற எண்ணுக்கு 1 வரும். அடுத்தது 6 கீழே என்ன இருக்குது? 3, அதை எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 3 ஆல்ரெடி 1 வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ 3 விட்டு அடுத்து என்ன இருக்குது? 5. ஸோ எடுத்தாச்சா, 4 நம்பர் வந்துருச்சு. 6 எதிர்ப்பக்கம் 1, 3 எதிர்ப்பக்கம் 5. மீதி இருக்கக்கூடிய 2 எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனித்தனியாக இருக்கக்கூடியதுதான், 4, 2. அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது. அடுத்து இதில் பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது, ஸ்ட்ரெயிட் லைனாக கன்சிடர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது 2. 2 எதிர்ப்பக்கமாக என்ன வரும் நீங்களே சொல்லுங்கள், இந்த இடத்துல 4 அப்படிங்கிறது வரும், சரியா? அப்போ 2, 4 முடிஞ்சிருச்சு. அடுத்த பேர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5. 3 எதிர்ப்பக்கம் 5. அடுத்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 1 அப்படிங்கிற நம்பர், 1 அப்படிங்கிற நம்பருக்கு இங்கே தனியாக இருக்கக்கூடிய 6 அப்படிங்கிற நம்பர் வந்து எதிர்ப்பக்கமாக வரும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று எதிர்ப்பக்கங்களாக அமையுது, சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட்டாக அந்த நம்பர் மட்டும் எழுதி வச்சுட்டு அவங்க என்ன ஆன்சர் கேட்குறாங்களோ அதுக்கானது வந்து டக்குன்னு நீங்கள் இது பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதே இல்லை, சரியா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப வந்து இது இந்த கான்செப்டை இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் இந்த ஸ்டெப்பெல்லாம் தேவைப்படுமே தவிர, நல்லா இந்த கான்செப்ட் புரிஞ்சவங்களுக்கு ரெண்டின் எதிர்ப்பக்கம் கேட்குறாங்களா, 1 விட்டு என்ன இருக்குது? 4. இங்கேயே டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஸ்பீட் வந்து வந்துடும். அடுத்தது பார்க்குறது என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் வெவ்வேறு இடங்களில் வச்சுருந்துருப்பாங்க, அவ்வளோதான். பாருங்கள், முன்னே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர் இருந்ததா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்படியே பார்த்தாலும் சேம் கான்செப்ட் தான், 1 எதிர்ப்பக்கம் 6, 2 எடுத்துக்கிட்டால் 1 விட்டு பார்க்கும்போது 5, 2 எதிர்ப்பக்கம். அடுத்து இந்த இடத்துல தனியாக இருக்கக்கூடியது 3, அப்புறம் 4, இது ஒன்றுக்கு ஒன்று எதிர்ப்பக்கம். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 நம்பரும் ஒரு லைனில் இருக்குது, அடுத்த 3 நம்பரும் ஒரு லைனில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த 3 நம்பரும் லைனாக இருக்கல அந்த நேர்கோடை பார்க்கணும், அடுத்த 3 நம்பரும் லைனாக இருக்கக்கூடிய நேர்கோடை பார்க்கணும். இதில் எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 3 நம்பரில் 3, 5, 1 இருக்கா? அப்போ 3 பக்கத்தில் 5 எழுதக்கூடாது, 1 எழுதணும். 3 எதிர்ப்பக்கம் 1. அடுத்து இருக்கக்கூடிய 3 பார்த்திங்கன்னா 6, 2, 4. 6 பக்கத்தில் 2 எழுதக்கூடாது, அப்போ 4. 6 எதிர்ப்பக்கம் 4. ஸோ 3 எதிர்ப்பக்கம் 1, 6 எதிர்ப்பக்கம் 4. மீதி இருக்கக்கூடியது 2, 2 நம்பர் தான், இந்த 5 அப்படிங்கிற நம்பரும் 2 அப்படிங்கிற நம்பரும். ஸோ 5 எதிர்ப்பக்கம் 2.
அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு. மூணின் எதிர்ப்பக்கம் ஒன்று, ஆறின் எதிர்ப்பக்கம் நாலு, ஐந்தின் எதிர்ப்பக்கம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த டைப்பும் இதே மாதிரி தான், கொஞ்சம் டயக்ராம் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் பாருங்களேன். இதுலேயும் நாலு இது இருக்குது சரியா. ஒன்னின் எதிர்ப்பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாலுன்னு வரும், ரெண்டின் எதிர்ப்பக்கம்னு பார்க்கும்போது ஆறு வரும். ஸோ எதை கேட்டாலும் மாற்றி எழுதிடலாம். ஒன்று அப்படின்னா நாலு, நாலுனா ஒன்று அப்படி நமக்கு எடுக்க தெரியணும். மீதி இருக்கக்கூடியது மூணு அஞ்சும் தனித்தனியாக இருக்குது. ஸோ இதில் ஒன்றே ஒன்று நம்பர் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன், மூணு அப்படிங்கிற நம்பர் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி லைனாக இருக்கக்கூடிய மூணு நம்பர் எடுத்துக்கணும், இப்படி லைனாக இருக்கக்கூடிய மூணு நம்பர் எடுத்துக்கணும், அதில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். ரெண்டின் எதிர்ப்பக்கம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு. அதுவே ஐந்தின் எதிர்ப்பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று. ஐந்தும் ஒன்றும் எதிரெதிர் பக்கங்களாக அமையும், ரெண்டும் ஆறும் எதிரெதிர் பக்கமாக அமையும். ஸோ மீதி இருக்கக்கூடியது இங்கே நாலு, தனியாக இருக்கக்கூடிய ஒரு பக்கம் என்ன அப்படின்னா மூணு. ஸோ ரெண்டின் எதிர்ப்பக்கம் ஆறு, ஐந்தின் எதிர்ப்பக்கம் ஒன்று, நாலின் எதிர்ப்பக்கம் மூணு. ஸோ எதிரெதிர் பக்கங்கள் வந்து இந்த மாதிரி தான் அமையும். அடுத்து பாருங்கள், இது வந்து ஐந்தாவது டைப்பு. நான் முதல்லயே சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பகடைகள் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு டைஸை வச்சு க்வெஸ்சன் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அந்த இடத்துலேயே உங்களுக்கு நான் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் கேட்டிருக்கிறது மூணின் எதிர்ப்பக்கம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்த உடனே உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா யோசனை பண்ணி பாருங்களேன். மூணின் எதிர்ப்பக்கம் என்னவா வரும், நாலு. ஏன்னா ஒரே ஒரு பகடை கொடுத்து மூணு பக்கங்கள் மட்டும் கொடுக்கும் போது நமக்கு கூடுதல் வந்து ஏழு வரணுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மூணின் எதிர்ப்பக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலு, இரண்டின் எதிர்ப்பக்கம்னு கேட்டாங்கன்னா அஞ்சு, ஒன்றின் எதிர்ப்பக்கம் கேட்டாங்கன்னா ஆறு. சரி, இந்த டைஸ் பாருங்கள், நான் ஒரு டைஸ் இப்போ வரைகிறேன். இந்த டைஸில் வந்து நான் மூணு பக்கங்கள் கொடுத்துட்றேன். இந்த பக்கம் ஆறு இருக்குது, இந்த பக்கம் நாலு இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. நான் கேட்குறது வந்து இரண்டின் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறேன். இங்கே கொடுத்துருக்கிற நம்பரே கிடையாது, இங்கே கொடுத்துருக்கிற எந்த நம்பருமே கிடையாது, ஆனால் இரண்டின் எதிர்ப்பக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவும் நம்ம சொல்லலாம் இரண்டின் எதிர்ப்பக்கம் ஐந்து வரும். சரி, அடுத்தது மூன்றின் சாரி நான்கின் எதிர்ப்பக்கம் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அப்படிங்கிற நம்பர் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி கேட்டாலும் சிங்கிள் டைஸ் அப்படிங்கும் போது கூடுதல் ஏழு வரும் அவ்வளோதான் சரியா. எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் ஏழு அங்கேயே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த டயக்ராமுக்கு ரெண்டு அஞ்சு எங்கே போனாலும் அதே தான், ஏதாவது மூணு நம்பர் கொடுக்க போகிறாங்க, அது கூட எதை கூட்டினா ஏழு வருதோ அந்த மூணு நம்பர் எதிர்ப்பக்கங்களாக இருக்க போகுது. அடுத்தது ஒரு எண் மட்டும் பொது மற்றும் வெவ்வேறு இடங்களில் இருக்கும். அதாவது ரெண்டு டைஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டு டைஸ் கொடுக்குற இடத்துல ஒரு நம்பர் காமனாக இருக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காது, வேறு வேறு இடத்துல இருக்கும். இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே அப்படி தான், அந்த காமனான நம்பரை முதல்ல எழுதிக்கணும் சரியா. காமனான நம்பரை முதல்ல எழுதிக்கிட்டு அந்த காமனான நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு திசையில் சுற்றி போகணும். அஞ்சு அப்படிங்கிறதுக்கு பக்கமாக என்ன இருக்குது, ஆறு. ஆறு அப்படிங்கிறதுலேருந்து எங்கே இருக்குது, ரெண்டு. அடுத்து இங்கே அஞ்சு எங்கே இருக்குது, அதை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். அஞ்சு, அஞ்சுக்கு பக்கமாக என்ன இருக்குது, ஒன்று. நம்ம இங்கே எந்த திசையில் கையை வந்து சுழற்றுறோமோ அதே திசையில் தான் இந்த பக்கமும் நம்ம சுழற்றணும் சரியா. ஸோ அஞ்சு பக்கத்தில் என்ன இருக்குது, ஒன்று. அதை இங்கே எழுதிக்கிறோம். அப்போ ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கு அடுத்தது என்ன வருது அதே திசையில் சுழற்றும் போது, நாலு. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறது பாருங்களேன், ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த ஆறு நம்பரில் இல்லை, தனியாக எழுதி வச்சுக்கலாம். நாலு அஞ்சு ஆறு, மொத்தம் ஆறு நம்பரையும் சொல்லியாச்சு, அதில் இல்லாத நம்பர் வந்து மூணு. அந்த மூணு தான் இந்த ரெண்டு அஞ்சு இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு இடத்துல வரும், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஆறு நம்பரில் எந்த நம்பரோட எதிர்ப்பக்கம் கேட்டாலும் நம்மளால் சொல்ல முடியும். ஒன்றின் எதிர்ப்பக்கம் அப்படின்னா ஆறு, ஆறுன்னா ஒன்று. ரெண்டின் எதிர்ப்பக்கமே கேட்டால் நாலு, நாலின் எதிர்ப்பக்கம்னா ரெண்டு. அஞ்சு அப்படின்னு கேட்டால் என்ன வரும், மூணு. மூணின் எதிர்ப்பக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கணக்கு பாருங்கள், இங்கேயும் வெவ்வேறு இடத்துல இருக்கா, ஒன்று நாலு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு. ஸோ ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மட்டும் காமனாக இருக்குது, வேறு வேறு இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு எழுதியிருக்கேன், ரெண்டு பக்கத்தில் வந்து என்ன இருக்குது, நாலு. நாலை அடுத்து என்ன இருக்குது, ஒன்று. அதை நோட் பண்ணிட்டேன். அடுத்து இங்கேயும் ரெண்டு அப்படின்னா ரெண்டு பக்கத்தில் என்ன இருக்குது, ஆறு. ஆறு அடுத்து என்ன இருக்குது, மூணு. ஸோ இப்போ இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸில் வந்து நமக்கு என்னென்ன நம்பர்லாம் வந்துருச்சுன்னு பாருங்களேன். ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு, ஒன்று வந்துருச்சு, மூணு வந்துருச்சு, நாலு, அஞ்சு இல்லை அதை மட்டும் தனியாக எழுதி வைப்போம், ஆறு. ஸோ இந்த நம்பர்ஸில் நாலின் எதிர்ப்பக்கம் ஆறு, ஒன்றின் எதிர்ப்பக்கம் மூணு ஆகிடுச்சு. இந்த ரெண்டு ரெண்டு அப்படின்னு இருக்கிற இடத்துல தான் ஏதாவது ஒரு இடத்துல என்ன வரும், அஞ்சு. அப்போ ரெண்டின் எதிர்ப்பக்கம்னு கேட்டால் அஞ்சு, அஞ்சின் எதிர்ப்பக்கம்னு கேட்டால் ரெண்டு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்க்க போகிற டைப் வந்து ஏழாவது டைப் சரியா. ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் வந்து நமக்கு பொதுவாக இருக்கும், கொடுத்துருக்கிற மூணு மூணு நம்பரில் ரெண்டு ரெண்டு நம்பர் காமனாக போயிடும். இதில் ரெண்டு நம்பர், இதில் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்துடும், மீதி ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கும்.
டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் எதிரெதிர் பக்கமாக அமையும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 3, 2 அப்படிங்கிற நம்பர், இங்கேயும் 3, 2 அப்படிங்கிற நம்பர் வந்தாச்சு. மீதி இருக்கக்கூடியது இங்கே 1, இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ அந்த 6 அப்படிங்கிற நம்பர் மட்டும்தான் 1 அப்படிங்கிற நம்பருக்கு 1, 1 எதிராக இருக்கும். ஸோ 1 அப்படிங்கிற நம்பருக்கு 6, 6ங்கிற நம்பருக்கு 1 அப்படின்றது தான் வரும். இந்த இடத்துல நமக்கு கேள்வியாக கிரியேட் ஆகிறதோ இவ்வளோ மட்டும்தான் கிரியேட் ஆகும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எதிர்ப்பக்கம் அப்படின்னு கேட்கும்போதும் 3 எதிர்ப்பக்கமோ 2 எதிர்ப்பக்கமோ கேட்க மாட்டாங்க. இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ 1 எதிர்ப்பக்கம்னு கேட்கலாம், அல்லது 6 எதிர்ப்பக்கம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நமக்கு பகடை கணக்கள் மொத்தமாக வந்து 7 டைப்ஸ் பார்த்துருக்கோம். 7 டைப்ஸ்க்கான நோட்ஸும் வந்து உங்களுக்கு 1 by 1 ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியும் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த வீடியோவை நீங்கள் இன்னொரு டைம் பார்த்துட்டு வீடியோ புரிஞ்சதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய நோட்ஸையும் நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதில் 2 பகடைகள் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்தாச்சு, 1 பகடை 2 பகடையெல்லாம். ஸோ 3 பகடைகள் 4 பகடைகள் இருக்கக்கூடிய கேள்வி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா? நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பகடை கணக்குகள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது டைஸ் கணக்குகள் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் 3 or 4 டைஸ் கொடுத்துட்டு அந்த பகடைகள் கொடுத்துட்டு எப்படி கம்பேர் பண்ணி 2 பகடையாக அதை மாற்றி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.